ஹலோ ஆய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடுச்சு அடுத்தது வந்து ஃபிசிக்கல் டேட் எப்போ அப்படிங்கிறது தான் உங்களுடைய வந்து நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எப்போ இருக்கலாம் எக்ஸாக்டாக எதுவும் சொல்லிட முடியாது என்னாலையும் சொல்ல முடியாது யாராலையும் சொல்லிட முடியாது பட் எப்போ இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு வந்து ஒரு சில உண்மைகளை சொல்லி நான் வந்து அதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதில் வந்து முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய பேர் வந்து இதுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தீங்க இனிமேல் இதை பார்க்க சொல்லி இதை கொஞ்சம் படிங்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒருத்தர் கூட வந்து படிக்க மாட்டிங்க ஓகே ஸோ அப்படி தான் நிலை மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு இல்லையா இதை பற்றி வந்து ஏற்கனவே நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு பார்ட் வந்து இருக்குது ஓகே ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் பெருசாக வந்துச்சுல உங்கள் நேம் லிஸ்ட்டில் இருக்கிறதுல அதில் முன்னாடி இருக்க அந்த நிறைய பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் டூ தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இதையும் வந்து ஒன்லேருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் படிங்க அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீஸ் அலாங் வித் த கொஸ்டின் பேப்பர்ஸ் கம் ரெஸ்பான்ஸ் சீட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஹவ்வி மேட் அவைலபிள் ஃப்ரம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் வந்து இருபத்தி நாலாவது வந் நாலாம் தேதி வரலும் இது அவைலபிளாக இருக்கும் அதுக்குள்ளே இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ என்னை கேட்டால் வந்து எல்லோரும் டவுன்லோட் பண்ணுங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து உங்களுடைய அந்த மார்க் ஷீட் பதில் அதையும் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம நிறைய பேத்துக்கு வந்து அடுத்தது நம்ம ஏன்னா நானும் வந்து எஜுகேஷன் ஒரு சில வீடியோஸ்லாம் போடுவேன் ஸோ அதில் அனலைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் இவ்வளோ பண்ணுறேன்னா நீங்கள் அதை வச்சு இன்னோட ஒர்க்கும் நீங்கள் பண்ணலாம் ஓகே நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னும் என்ன பண்ணால் எத்தனை ஷிஃப்ட்டு நடந்துச்சோ அதோடய ஃபுல் பிடிஎஃப் வந்து கிடைக்கும் போன முறை வந்து கிடச்சிச்சு அந்த மாதிரி வந்து எதுவும் பிடிஎஃப் வந்து கிடச்சதுனாலும் எனக்கு நிச்சயம் சென்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதனால் வச்சு நான் எதுவும் பண்ண போடுறதில்ல அது இன்னும் அடுத்த பேச்சில் வர நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸோ இது வந்து என்னுடைய சின்ன ரெக்வாஸ்ட் இங்கே வரும் நம்ம இந்த தேர்ட்டின் பாயிண்ட் பாருங்கள் கால் லெட்டர் டு த கேண்டேட்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் பிஎஸ்டி பிஇடி விச் வில் பி கண்டக்டட் பை த சிஏபிஎஃப் சிஏபிஎஃப்ங்கிறது என்ன சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் இன் டியூ கோர்ஸ் வில் பி இஷ்யூடு பை த நோடல் சி சிஏபிஎஃப் ஓகே இதோட இதோட நோடல் சிஏபிஎஃபாக யார் இருக்காங்க அப்படின்னா தட் இஸ் சிஆர்பிஎஃப் வந்து இருக்காங்க ஓகே கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு விசிட் த சிஆர்பிஎஃப் வெப்சைட் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் தான் இது வந்து கொஞ்சம் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன் ஒரே நிமிஷம் இதில் போகணும் அப்படின்னா ஓகே ரே சார் இதை நான் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து உங்களுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து இது வந்து தெளிவாக கிடைக்கும் அதாவது வந்து எதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா ஃபிசிக்கல் ஓரியண்டடா அப்படிங்கிற மாதிரி ஓகே இதில் இந்த வெப்சைட்டில் தான் வந்து இது பண்ணும் இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நோடல் சிஏபிஎஃப் யார் அப்படின்னா சிஆர்பிஎஃப் தான் வந்து இதில் இருக்காங்க ஓகே ஸோ இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஓகே இதோட நான் வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணுறேன் இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் ரெக்யூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபுள் டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மென் பைனியர் மினிஸ்ட்ரியல் ஓகே அண்ட் ரெக்யூட்மெண்ட் ஆஃப் த மிஸ்டரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜென்ரல் டியூட்டி அண்டர் த ஸ்போர்ட்ஸ் கோர்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இப்ப கட் ஆஃப் பிஎஸ்டி பிஇடி ட்ரேட் டெஸ்ட் டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டிஎம்இ டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிவியூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஒரே டைமில் நடக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வரும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் கொடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் வரும் அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம்லேயும் வந்து ரீமெடிக்கல் வரும் அப்புறம் கொஞ்சம் நாள் ஃபைனலாக ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வரும் ஓகே ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ப்ராசஸும் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண ஒன்றாவே சேர்த்து பண்ணுறாங்க இதில் வந்து இந்த ட்ரேட் டெஸ்ட்டுங்கிறதும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது இதில் யார் அப்படின்னா குக் இருக்கவங்க குக்கு டிரைவர் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே வந்து இதில் இருப்பாங்க ஓகே இது எல்லா

இது வந்து கண்டினியூவாக நடக்க போகுது ஏன்னா இந்த ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்து இதில் வந்து இருப்பாங்க எல்லா ஆல் இண்டியா லெவல்லையும் வந்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ இதுலேயும் வந்து ஒரு லட்சம் பேர்கிட்ட இருப்பாங்க அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கனா ஆண்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இது ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு வந்து அவங்க ஒரு இன்டர்னல் இது பெருசாக நமக்கு தேவையில்லை பட் இங்கே வந்து தான் இதுதான் வந்து நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் அப்போ இதில் வந்து அவங்க டீம் எல்லாமே வந்து பிஸியாக இருக்கும்போது உங்களுக்கு ஏன்னா வந்து அது நோடல் சிஏபிஎஃப் வந்து சிஆர்பிஎஃப் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உடனே வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஓகே ஸோ இதில் வந்து இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த் கிட்ட வந்து டைம் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே இதுக்கு முன்னாடி எதுவும் வந்துருச்சு அப்படின்னா அது வெல் அண்ட் குட் நல்ல விஷயம் ஏன்னா வந்து இதில் வந்து என்ன நடக்குது எப்படி நடக்குதுங்கிறது கொஞ்சம் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லிட முடியாது எப்போ என்னமோ சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வரலாம் இன்கேஸ் வந்து அவங்க வந்து இந்த ஃபோர்ஸ்க்கு தான் வந்து நோடல் சிஏபிஎப்பாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டேட்டுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது அடுத்த மாதம் இது ஜூலை அப்படின்னா ஆகஸ்ட்டு பத்தாம் தேதிக்கு மேலே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடையில எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து இந்த இதில் வந்து கொடுக்கணும் இல்லையா ஸோ அதை அந்த வெப்சைட்டில் வந்து இதை கொடுத்துடலாம் ஆனால் டெஸ்ட்டு நடக்கிறது இந்த பத்தாம்தேதிக்கு மேலே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே அது முக்கியமானது யார் அப்படின்னா இந்த இதுதான் அது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் வந்து ஐடிபிபி மற்ற வந்து இதை வந்து கண்ட் கண்டக்ட் தான் செய்வாங்க இப்போ ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ரெண்டு இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்துல நடக்கும் ஒன்று வந்து சென்னை ஆவடியில் நடக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா சிவகங்கையில் ஐடிபிபியில் வந்து நடக்கும் இந்த ரெண்டு இடத்துலேயும் வந்து இது நடக்கும் ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த தேதிக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு வந்துட்டாலும் ஓகே இல்லை இதுலேருந்து அட்மிட் கார்டு வந்து ஒன் வீக் டைம் கொடுத்து நடந்தாலும் நடக்கலாம் பட் இந்த தேதி வரலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கலாம் ஆல் தி பெஸ்ட்